இப்போது நாம் அமர்ந்திருக்கும் இடம் பத்ரிகாசிரமத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வியாச குகையை தாண்டி அடுத்திருக்கும் திரௌபதியினுடைய சந்நிதியை தாண்டினோம்னால் இந்த மார்க்கம் வருகிறது. இந்த மார்க்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இதன் வழியாகத்தான் பஞ்சபாண்டவர்கள் திரௌபதி ஆகியோர் சொர்க்கத்தை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். இந்த வழி முழுவதும் இலந்தை செடிகள் நிறைந்து காணப்படுகின்றன. எனக்கு பின்னாடி நீங்க பார்க்கறது எல்லாமே இலந்தை செடிகள் தான். இது தடுத்து முதலில் வரக்கூடிய இடத்துக்கு வசுதாரா என்று பெயர். தற்போது நான் சொல்லக்கூடியதை நன்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மார்க்கமாக பஞ்சபாண்டவர்கள் சென்றார்கள். முதலில் வசுதாரா என்கிற நீண்ட நெடிய மலையிலிருந்து ஹரிவி சோவென்று கொட்டுகிறது. அதற்கு போகும் மார்க்கத்தை தான் தற்போது நீங்கள் அருகாமையில் சேவித்துக் கொள்ளுகிறீர்கள். கடினமான மார்க்கம்தான். பத்ரிகாசிரமத்திலிருந்து சுமார் 5 மைல் தொலைவு 8 கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது வசுதாரா. இந்த வசுதாரா நீர்வீழ்ச்சியின் ஓரொரு ஜல திவலை ஓரொரு தண்ணீர் திவலையும் பல புண்ணியங்களுக்கு சமம். அது கிடைப்பதே அரிது என்று சொல்லி இருக்கிறார்கள். வசுதாராவையும் தாண்டி செல்லலாம். முதலில் வருவது லக்ஷ்மி வனம். இங்குதான் தொடங்குகிறோம். உங்களுடைய கண்ணிலே பின்னாடி கடைசியாக ஒரு பனிமலை தெரிகிறது அல்லவா, அது ஒரு கிளேஷியர். அந்த கிளேஷியருக்கு முன்னாடியிலிருந்து சத் பத் என்கிற ஒரு வழி என்கிற மார்க்கம் தொடங்குகிறது. பத் சத் பத் பத் என்னால் மார்க்கம் வழி. நான்ய பந்தாக அயனாய வித்யதே, பிரம்மத்தை அடைவதன் பொருட்டு ஞானம் பக்தி ஆகியவற்றை தவிர வேறு வழி கிடையாது. சத்துக்கள் அதாவது சான்றோர்கள் நல்லார்கள் இந்த மார்க்கத்திலேதான் செல்லுகிறார்கள் என்று உபனிஷத்தே கூறுகிறது. ஆனாலே சத் பத் என்றால் சான்றோர்களுடைய வழி. சத் என்ன இந்த மார்க்கத்துக்கு பெயர், அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்கோ. ஏன்னா சத்துக்கும் இந்த பூமியில பிறந்திருக்கே ஓம் இந்த ரெண்டுத்துக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்லோகத்துக்கும் நெருங்கின தொடர்பு. ஆக இந்த பாதையை ஞாபகம் வச்சுங்கோ. முதலில் வருவது லக்ஷ்மி வனம். அந்த இடத்திலே லக்ஷ்மி தேவி இருந்து தவம் புரிந்திருக்கிறாள். பகவானோ பிரம்மச்சாரி நாராயணனாக ஆச்சாரியனாய் தன் சிஷ்யன் நரனோடே கூட இலந்த மரத்துக்கு கீழே இருந்து தவம் புரிந்திருக்கிறான். அவனை அடைவதற்காக லக்ஷ்மி இங்கு தவம் புரிந்தாள். இந்த இடத்தில் தான் திரௌபதி மேலே தொடர முடியாமல் தன் உயிரை நீத்தாள். இங்கிருந்து சொர்க்கத்தை நோக்கி சென்றாள். திரும்பி பார்க்காமல் பஞ்சபாண்டவர்கள் மேலே 5 பேரும் நடந்தார்கள். அடுத்து வருகிற இடத்துக்கு முக்கியமான இடம் சேஷதாரா என்று இதற்கு பெயர். இங்கே கடைக்குட்டி புதல்வர்களான மாத்ரி சுதர்கள், நகுலர்கள், சகதேவன். நகுலனும் சகதேவனும் இந்த இடத்துக்கு மேலே தொடரமாட்டாமல் சகதேவன் இங்கு மாண்டான். சற்று தொலைவில் நகுலனும் இவ்விடத்திலே மாண்டு போனான். மற்ற 3 பேரும் தொடர்ந்தார்கள். பீமசேனனும் அர்ஜுனனும் மேலே தர்மபுத்திரனும் விடாமல் நடந்து போனார்கள். இந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் போனோம்னால் அங்கிருந்துதான் சத் பத் என்கிற மார்க்கமே தொடங்குகிறது. இதுக்கு சதோபந்த் என்னொரு பேருண்டு, சத் பத் என்னொரு பேருண்டு. சத்துக்களுடைய பந்தானம், சத்துக்களுடைய பதம், நல்லோர்களுடைய வழி. இதையும் தாண்டி தொடர்ந்து போனோம்னால் அந்த இடத்துலதான் பலுபாட்டா என்கிற இடம் வரும். பலுபாட்டாவுக்கு மேலே பீமசேனனாலே தொடர முடியவில்லை. அவன் அந்த இடத்திலே உயிரை நீத்து விட்டான். அதை தாண்டி அர்ஜுனனும் தர்மபுத்திரனும் மட்டும் விடாமுயற்சியோட சென்றார்கள். அடுத்து வருவது சக்கர தீர்த்தம். ரொம்ப ஆச்சரியமான இடம். சக்கர தீர்த்த அளவுக்கு அர்ஜுனன் அடைந்தான். அங்கே அவன் மரணம் அடைந்தான். அடுத்து தனித்து தர்மபுத்திரன் சென்றான். அவனோட கூட ஒரு நாய் மட்டும் தொடர்ந்து சென்றது. இவ்விடத்தையும் தாண்டினால் திருக்கோண சரஸ் என்ன ஆச்சரியமான ஒரு இடம் வரும். முக்கோணத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொய்கை, ஒரு குளம். அதனுடைய 3 பக்கத்திலும் மலைகள் உள்ளன. நடுவிலே குளம் ஏறி தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. இதற்கு முன்னால் சஹஸ்ர தாரா என்கிற 1000 நீர்வீழ்ச்சி சேர்ந்த ஒன்றையும் சேவித்துக் கொள்ளலாம். இந்த திருக்கோண சரஸிலிருந்து ஒரு பக்கம் போனால்தான் சொர்க்காரோகணி வரும். அந்த இடத்திலிருந்துதான் சொர்க்கப்பட்டினத்தை நோக்கி கடைசியாய் தர்மபுத்திரன் ஆரோகித்து போன இடம். அதற்கு மற்றொரு பாதையில் சென்றோம்னால் அழகாபுரி வரும். இதை பத்தி கீழே சொல்லியிருக்கிறது ஞாபகம் வச்சுங்கோ. அழகாபுரியிலிருந்து தொடங்கித்தான்
அலகநந்தா ஓடி வருகிறாள். அலகநந்தா கீழே பதிரிகாசிரமம் வரைக்கும் வருகிறாள். பதிரிகாசிரமத்திலிருந்து வசுதாராவே 8 கிலோமீட்டர். அது வரைக்கும் கூட போறவர் போயிட்டு வந்துள்ளார். ஆனா அதற்கு மேலே கொஞ்சம் சரீரம் திருடமா இருந்து மனதும் உறுதி இருந்து போய் தீர வேண்டும்ங்கிற ஆசையும் ஆவலும் இருப்பவர்கள் தான் செல்ல முடியும். செல்லுகிற பாதை கரடுமுரடான கட்டமான பாதை. ஆனால் சென்று பார்த்தோம்னால் ஆனந்தம் நமக்கு காத்திருக்கிறது. கடைசியாக எல்லா தடைகளையும் கடந்து தர்மபுத்திரனும் ஒரு நாயும் மட்டும் சொர்க்காரோகிணி என்னும் இடத்தை அடைந்தார்கள். நாய் தர்மபுத்திரனை வேண்டிற்று, என் உடம்பு முழுக்க புழுக்களும் குளவிகளும் தொந்தரவு செய்கின்றன, அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடு என்று கேட்டது. சரி, நாயனிடத்திலிருந்து அதெல்லாத்தையும் தட்டி விட்டுடலாம் என்று தர்மபுத்திரன் பார்த்தான். அதை தட்டிவிட செல்லும் போது புழுக்களும் குளவிகளும் தர்மபுத்திரனை வேண்டின. இந்த நாயின் உடலில் இருந்து அதை உண்டு கொண்டுதான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம், என்னை தட்டி விட்டுட்டா எங்க எல்லாருக்கும் பிராணன் போய்விடும், எங்களை காப்பாற்று என்றது. தர்மபுத்திரன் யோசித்தான், நாயை காக்க போனால் புழுக்கள் மாண்டு போகும், புழுக்களை காக்க போனால் நாய் இராது, இரண்டில் என்ன செய்யலாம்? அப்போதுதான் தர்மபுத்திரனுடைய தர்ம சிந்தனை வீறு கொண்டு எழுந்தது. நாயை பிடித்து உதறி அதனிடத்தில் இருந்த புழுக்களையும் குளவிகளையும் தன் உடம்பிலே ஏறிட்டு கொண்டான். இப்ப நாயும் தப்பித்தது, புழுக்களுக்கும் சோறு கிடைத்து போயிற்று. இந்த நிலையை கண்ட இந்திரனும் தர்மதேவனான யமதர்மராஜனும் சொர்க்காரோகிணி இடத்துக்கு வந்து தர்மபுத்திரனை கொண்டாடி, இங்கிருந்து எங்களோடே நீ சொர்க்கத்துக்கு வரலாம் என்று அழைத்து சென்றார்கள். அப்படி ஒரு ஆச்சரியமான மார்க்கம். சுமார் 4 நாட்கள் போவதற்காகும், 4 நாட்கள் வருவதற்காகும். வழியில் எந்த கடையோ உணவோ எதுவும் கிடைக்காது. எது வேணும்னாலும் இங்கு இருக்கிறவர்களை கைடாக கூட்டி கொண்டு நாமே நமக்கு வேண்டி எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சுமந்துதான் செல்ல வேண்டும். வேண்டியவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். தற்போது பிரணவம் பிறந்த திவ்ய தேசமான இது, அதே போல சத்துக்களுடைய மார்க்கமாகிற சத்பத் சொர்க்காரோகிணி, இதுல ஓம் என்னும் சத்து என்னும் 2 சொற்கள் வந்தன. தற்போது நாம் பார்க்க வேண்டிய 23வது ஸ்லோகத்திலே கண்ணன் 3 சொற்களை பத்தி தெரிவிக்க போகிறார். ஓம் தத்து சத்து என்கிற 3 சொற்களும் வைதிகமான கர்மங்கள் எதை செய்தாலும் அதோடு சேர்ந்தே செய்யப்பட வேண்டியவை என்று பெருமான் உரைக்கிறார். கீழே 8வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி கீழே பார்த்த 22வது ஸ்லோகம் வரை 3 3 3 3 3 என்று 5 3 3களாக கண்ணன் தெரிவித்தார். மொத்தம் 15 ஸ்லோகங்கள். அதில் 8 9 10 ஆகார வகைகளை தெரிவித்தான். 11 12 13 யஜ்ஞத்தின் வகைகளை தெரிவித்தான். 14 15 16 தவம், சரீரத்தால் செய்யப்படுவது, வாக்கால் செய்யப்படுவது, மனதால் செய்யப்படுவது என்று தவத்தின் வகைகளை தெரிவித்தான். மேலே 17 18 19 அதே தவம் சாத்விகமான இராஜசமான தாமசமான தவத்தை குறித்தான். கடைசியாய் 19 20 21 20 21 22 ஆகிய 3 ஸ்லோகங்களாலே தானத்தை பற்றி, சாத்திக தானம், இராஜசதானம், தாமசதானம் ஆகியவற்றை சொன்னான். அப்ப வேதத்திலே சொல்லப்பட்ட யஜ்ஞம் தவம் தானம் ஆகிய எல்லாவற்றின் வகைகளையும் கண்ணன் உரைத்து முடித்தார். இப்போது சொல்ல வேண்டியது, வேதத்திலே சொல்லப்பட்ட வைதிகமான கர்மங்களை, அதில் சொல்லப்பட்ட சடங்குகளை செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும், ஓம் தத்து சத்து என்கிற 3 சொற்களோட கூடி செய்ய வேண்டும். அதுதான் இப்ப நாம பார்க்க போற ஸ்லோகத்தினுடைய பொருள். 17வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். ஓம் தத்து சத்து இதி நிர்தேசஹ பிரம்மணஹ த்ரிவிதஹ ஸ்மிருதஹ பிராமணாஹ தேன வேதாஶ்ச யஜ்ஞாஶ்ச விஹிதாஹ புரா புரா. பழைய காலத்திலே சிருஷ்டி தொடங்கும் போது அர்ஜுனா, நான் இப்படித்தான் சிருஷ்டித்தேன். எப்படி எனில், தேன பிராமணாஹ, தேன ஓம் தத்து சத்து என்கிற 3 சொற்களோடே கூடியே பிராமணாஹ, யாரெல்லாம் வேதத்தை சொல்லுகிறார்களோ வைதிகமான கர்மங்களை செய்கிறார்களோ அவர்களையும், வேதாஶ்ச வேதங்களையும், யஜ்ஞாஶ்ச அதில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மங்களையும் நான் படைத்தேன். ஆக வேதங்களையும் யஜ்ஞங்களையும் அது சொன்னபடி செய்பவர்களையும் விஹிதாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள், புறா பழைய காலத்திலே சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இந்த ஸ்லோகத்திலே கண்ணன் சொல்ல வருவது, வேதங்கள், வேதத்திலே சொல்லப்பட்ட வைதிக கர்மங்கள், அதை செய்பவர்கள் ஆகிய எல்லாரோடையும் கூட
ஓம் தத்து சத்து என்கிற மூன்று சொற்களையும் சேர்த்து நான் முதல் முதலில் சிருஷ்டித்தேன். அப்படின்னால் எந்த கர்மங்களை நாம செய்ய போனாலும் இந்த மூன்று சொற்களோட சேர்ந்து தான் இருக்க வேண்டும். பொருள் என்னங்கிறத மேல தெரிவிக்கிறேன். ஓம்னா என்ன அர்த்தம், தத்துனா என்ன, சத்துனா என்ன, மேல பார்ப்போம். ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ஸ்லோகம் கண்ணன் வச்சிருக்கார். இப்பே முழுவதுமான அர்த்தத்தை மட்டும் பார்க்கலாம். இனி ஸ்லோகத்தின் பொருள், ஓம் தத்து சத்து இதி நிர்தேசா. ஓம் தத் சத் என்கிற மூன்று பதங்கள், நிர்தேசம்னா சொற்கள், எப்படிப்பட்டவை? த்ரிவிதா நிர்தேசாக, மூன்று விதமான சொற்கள். ஏத மூன்று விதமானு சொல்றார்னா, சில சில கர்மங்களை செய்யும் போது ஓம்னு சொல்லிக்கணும், சிலதை செய்யும் போது ஓம் தத்துன்னு சொல்லணும், சிலதை சொல்லும் போது ஓம் சத்துன்னு சொல்லணும். இப்படி மூணா பிரிஞ்சிருக்கிறபடியால தான் மூன்று வகையான நிர்தேசங்கள், மூன்று வகையான சொற்கள்னு கண்ணன் தெரிவிக்கிறார். ஓம் தத்து சத்து இதி த்ரிவிதா நிர்தேசா என்று மூன்று வகைப்பட்டிருக்கிற சொற்களும் பிரம்மணா ஸ்மிருதா. பிரம்மணா வைதிகமான கர்மங்களின் போது, ஸ்மிருதா சேர்த்தே செய்யப்படுகின்றன. இந்த இடத்திலே பிராமணன் பொருள் அல்ல, பிரம்மணாங்கிறதுக்கு வைதிக கர்மங்கள்னு அர்த்தம். வைதிகம்னா வேதத்திலே சொல்லப்பட்டவை, வேதம் ஒத்துக்கொண்டது. கர்மங்கள் சடங்குகள், அது யஜ்ஞமோ யாகமோ தவமோ விரதமோ எல்லாம் இருக்கும்னு வச்சுங்கோ. அப்ப இது எல்லாத்தினுடைய வகைகளையும் சத்தம் ரஜஸ் தமசின்படி கீழ் ஸ்லோகங்கள்ல சொல்லிவிட்டார். இப்ப மேல சொல்ல போறது, இவைகளை செய்யும் போது எந்தெந்த சொற்களோட கூடி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப மூன்று விதமான சொற்களோட கூடி வேதம் வேதத்திலே சொல்லப்பட்ட கர்மங்கள் செய்யப்படுகின்றன. இதற்காகத்தான் அர்ஜுனா, நான் படைப்பை தொடங்கும் போதே வேதத்தின்படி செய்பவர்களையும் வேதங்களையும் அதுல சொல்லப்பட்ட யஜ்ஞங்களையும் மூன்று சொற்களோட சேர்த்தே ஒன்றாகவே படைத்தேன் என்று இதனுடைய இன்றியமையாமையை கண்ணன் தெரிவிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்திலே ஒரு ஆக்ஷேபம் எழும். ஓம் என்கிறோமே அது பகவானே சொல்லலாமே, சத்து என்கிறோமே பகவானே சொல்லலாமேன்னா சொல்லலாம், குறையில்லை. ஆனாலும் இதுல உபலக்ஷண முறையாலே, அதாவது இது இந்த ஓம்ங்கிற சொல்லோ சத்துங்கிற சொல்லோ பகவானையே சொல்லிடுத்துன்னு வச்சுப்போம். அப்போ இந்த மூன்று சொற்களோட சேர்த்து தான் நான் வேதங்களையும் யஜ்ஞங்களையும் அதை பண்ணுபவர்களையும் படைத்தேன்னா அப்ப பிரம்மத்தை படைச்சிருக்க முடியுமா? அது முடியாது சொல்லியோ. அதனால இங்க ஓம்ங்கிறது ஒரு சொல்லுதான், தத்துங்கிறது சொல்லுதான், சத்துங்கிறது சொல்லுதான். சத்து அந்த சொல்லையே அடிப்படையாக கொண்டுதான் சத் பத் சத்தோபந்த். இப்ப நாம பார்க்கிற வழியே அந்த சத்துக்களுடைய வழி. ஓம் அது பிறந்ததே இந்த பதரிகாசிரம பூமியில தான். அப்ப ஓம் தத்து சத்து என்கிற மூன்று சொற்களுக்கும் இந்த பூமிக்கும் தான் எத்தனை நெருங்கின தொடர்பு. மேற்கொண்டு கண்ணன் ரொம்ப விவரித்து தெரிவிக்க போகிறார், எத்தத்தை எப்படி சேர்க்க வேண்டும், அதனால என்னென்ன லாபம்னுட்டு நீ கொஞ்சம் நன்கு ஊன்றி கவனித்து கேட்க வேண்டும். இந்த பாதையும் கரடு முரடு, ரொம்ப ஸ்டீப்பா ஏறுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இந்த மூன்று சொற்களும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் ஊன்றி கவனித்தோம்னா தெரிஞ்சுப்படும். சத்பத்து மார்க்கத்துக்கு இங்கிருந்தே ஒரு நமஸ்காரத்தை செய்துவிட்டு அடுத்த இடத்துக்கு செல்வோம்.